மாமா, இந்த குடும்பத்தை இந்த குடும்பம் நீங்க ஒரு உருவாக்கி கொடுத்தது. அவர் நல்லவர், அவர் சரியா பண்ணுவார் அப்படின்னு. நன்றி மாமா, ரொம்ப தவறப்படுறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி பழக்கம் இல்லை, ஆனால் மூத்தவரை பற்றி பேசலைன்னா எப்படி? அவரை நான் முத முத சந்திச்சுட்டு எல்லோரும் அப்பா அம்மா கிட்டே சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமா கிட்டே தான் சொன்னார். மறைமுகமாக மாமா என்னை பொண்ணு பார்த்தாரு, எனக்கே தெரியாது மாமா என்னை பொண்ணு பார்த்தாரு. அதோ அப்போருந்து அவரே எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். இந்த திருமணம் நடக்கணுன்றதில் ரொம்ப உறுதியாக இருந்தார் ராஜன் சொன்ன மாதிரி. எங்களுக்குள்ள ஆரம்ப காலத்தில் சில பிரச்சனைகள், சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரும்போது அவர் எங்கள் ரெண்டு பேரையும் வச்சு சொல்கிறது, ரெண்டு பேரையும் வச்சு பேசும்போதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவார், தம்பி இதை இப்போ வேற, இது குடும்பமாயிடுச்சு, நீ இதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்னு அவருக்கு நிறைய சொல்லுவார். ஆனால் என்கிட்ட அவர் எப்பவும் சொல்கிற வார்த்தை, தம்பி நல்லவேம்மா, அவன் சரியாக பண்ணுவாம்மா, தம்பி நல்லவேம்மா. இந்த வார்த்தை இப்போ வரைக்கும் மாமா என்கிட்ட சொல்லியிருக்காரு. அவருடைய பிறந்த நாளுக்கு அடுத்த நாள் நான் அவரை போய் பார்த்தேன். 28 மாமாவோட பிறந்த நாள், 29 அவரை போய் பார்த்தேன். நான் ரொம்ப என்ன வாங்கலாம் மாமாவுக்குன்னு யோசித்து யோசித்து இந்த இளநீர் புட்டிங் அது வாங்கிட்டு போய் மாமா கொடுத்தேன். அது மாமா நான் செஞ்சதான் நினச்சிக்கிட்டாரு. ஆனால் மாமா ரொம்ப புகழ நான் ரொம்ப அமைதியாகிட்டேன். அது நான் செய்யலை மாமா, ஆனால் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு, ஒரு குழந்தை போல் நடந்துக்கிட்டாரு. ரொம்ப தவற விடுறேன் மாமாவை. ஸோ இப்போ சமீப காலத்தில் சில பிரச்சனைகள்லாம் வரும்போது மாமா என்கிட்ட நேரில் நம்ம கட்சிக்குள்ளேயே சில என்ன எதிரியாக சில பேர் பேசி அந்த பிரச்சனைகள் வரும்போது அப்போ மாமா என்கிட்ட நேரில் பேசலை. ஆனால் எனக்கு தெரியும் மாமா எனக்கு ஒரு ஆறுதலாக இருப்பாருன்னு. அது அன்னைக்கு அக்கா சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க. மாமா சொன்னார் மருமகளுக்கு எப்போவும் நான் இருப்பேன் அப்படின்னு. என்கிட்ட அந்த சமயத்தில் ஒரு தடவை அலைபேசியில் பேசினார். பேசும்போது மாமா எனக்கு தெரிஞ்சது மாமா என் பக்கம் இருக்காரு, எனக்கு ஆறுதலாக இருக்காருன்னு. அப்போவும் என்கிட்ட கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை, தம்பி நல்லவேம்மா, அவன் எல்லாம் சரியாக பண்ணுவான் அப்படின்னு. அதோட ஆரம்பத்தில் அவர் சொன்னதோடு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனைக்கும் நான் மாமாட்ட சொல்கிறது இல்லை, நானே சொல்லிக்கிறது, அவர் நல்லவர், அவர் சரியாக பண்ணுவார் அப்படின்னு. மாமா இந்த குடும்பத்தை இந்த குடும்பம் நீங்கள் ஒரு உருவாக்கி கொடுத்தது. நன்றி மாமா, ரொம்ப தவறப்படுறோம். நன்றி.